தென்றல் வந்து என்னை தொடும் சீரியலில் நடித்த அபி ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவை அவங்களோட சோஷியல் மீடியா பேஜில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்தா எல்லாருக்குமே அபிக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஷாக்கிங்கில் இருந்தாங்க. இப்போ அதுக்கான விடை தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. பட் இல்லை, என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூலி இருக்காங்க இல்லையா, அவங்க அபியை கத்தியால் குத்துறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்குள்ள ஒரு கிரஜஸ் மாதிரி போயிட்டு இருந்தது இல்லையா. ஸோ இப்படி இருக்க நேரத்தில் அந்த எபிசோட்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம அபி வந்து வெற்றி கிட்டேருந்து சுடர் பாப்பாவை கூப்பிட்டு வந்துடுறாங்க உண்மை தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்னு. ஏன்னா இப்போ தான் சுடர் பாப்பா வந்து அவங்கள சிம்பா அப்பா சிம்பா அப்பான்னு கூப்பிட்டுருந்தாங்க இல்லையா. அந்த எபிசோடில் பார்க்கும்போது நல்லா இருந்தது, பட் உண்மை தெரிஞ்சிருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற நேரத்தில் இவங்க வந்து கோவமாக சுடர் பாப்பாவை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஜூலி கத்தியால் குத்திடுறாங்க. அப்போ அவங்க சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுறாங்க. ஸோ அதனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிறாங்க. அப்படி இருக்கும்போது நான் இனிமேல் பழைப்பனான்னு தெரியாது அப்படின்ற மாதிரி அபி ரொம்ப எமோஷ்னலாக பேசி சுடர்கிட்ட உண்மையை சொல்லிடுறாங்க. ஸோ நான் இல்லைனாலும் உனக்கு அடுத்ததான் உன்னை யார் பார்த்துக்குவாங்கன்னு பயப்படுவேனா, சிம்பா அப்பா தான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சுடர் பாப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ வந்து எபிசோடில் வந்து உண்மை தெரிஞ்சிருச்சு நம்ம சுடர் பாப்பாக்கு. இவங்க மூணு பேருமே இனி கொஞ்ச நாள் வந்து நல்லா ஹாப்பியாக இருக்கிற மாதிரி எபிசோட்ஸை கொண்டு போய் முடித்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது டிவிடி ஃபேன்ஸோட விருப்பமாக இருக்குது. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் சீரியலை கண்டினியூ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத எங்களோட கோரிக்கையாக இருக்குது. என்ன டிவிடி ஃபேன்ஸ், நீங்களாம் என்ன நினைக்கிறீங்க, டிவிடி கண்டினியூ பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.